உங்கள் அன்பிற்குரிய காளிராஜ தங்கமணி, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உங்கள் ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு உரையாடுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர்கள் யூடியூப் சேனல், நான் ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளுக்காக குரலாக, ஆசிரியர்களுடைய குரலாக அது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுடைய குறைகளை எந்த விதத்திலே நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை நோக்கிய பயணத்திலே இந்த ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் சிறப்பாக பயணிக்கிறது என்றே நான் நம்புகிறேன். நிறைய ஆசிரியர் பெருமக்களோடு தொடர்பு கொண்டு அவர்களோடு கலந்து ஆலோசித்து தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுடைய குறைகளை அவர்களுக்கு எந்த விதத்திலே நாம் சிறப்பாக பணியாற்ற முடியும், அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலையை நாம் எப்படி உயர்த்த முடியும் என்பதை பற்றியெல்லாம் சிந்தித்து இந்த ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரே குரலாக அது ஒலிக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய குறைகள் களையப்படும் என்கிற உண்மையெல்லாம் உணர்ந்து அதற்கான பணிகளை நாம் ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். கடந்த 5 மாதத்திற்கு முன்பாக நமது முதல்வர்களுடைய தனி செல்லுக்கு நாம் ஒரு விண்ணப்பம் வைத்திருந்தோம். இந்த பேண்டமிக் பீரியடிலே வேலை இழந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் மாதந்தோறும் உதவித்தொகை கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்தோம். ஆனால் அவர்கள் இன்று வரை அதை அண்டர் ப்ராசஸ் என்றே வைத்திருக்கிறார்கள். அப்படி நிறைய ஆசிரியர்கள் இந்த பேண்டமிக் பீரியடிலே அவர்கள் வேலை இழந்த, அவர்கள் கஷ்டப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நாம் உணர்ந்து நாம் தொடர்ந்து இந்த அரசாங்கத்திற்கும் நாம் விண்ணப்பம் செய்து கொண்டே இருப்போம் என்றும் இந்த நேரத்திலே நான் உங்களோடு உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பெருமக்கள் ஒன்றிணைந்து ஒரே குரலாக, ஒருமித்த குரலாக ஒலிக்க வேண்டும். அதற்கான பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு விஷயத்தை உங்களோடு நான் இந்த நேரத்திலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து ஆசிரியர்களுடைய குறைகளை களையும் வண்ணம் ஆசிரியர் பெருமக்களுடைய பணி சிறப்பாக இந்த சமூகத்திலே நடைபெற, இந்த சமூகம் சிறப்படைய ஆசிரியர் பெருமக்கள் எந்த விதத்திலே உதவ முடியும் என்கிறதை எல்லாம் நாம் ஆலோசித்து அதற்கான பணிகளை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் நான் கடந்த முறை தமிழக அரசுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைத்தேன். அரசாங்கத்தினுடைய பள்ளி கல்லூரிகள், அதே போல தனியார் நடத்தும் பள்ளி கல்லூரிகளிலே நீங்கள் ஆசிரியர்களுடைய வருகை, அவர்களுடைய அட்டண்டன்ஸ், பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸை நீங்கள் கொண்டு வாருங்கள். அதை நீங்கள் கண்டிப்பாக இங்கே நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்போது ஆசிரியர்கள் சரியான நேரத்திற்கு பணிக்கு வருவார்கள் என்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் நாம் அழுத்தமாக நாம் சொல்லியிருக்கிறோம். அதை நாம் திரும்பவும் நாம் தொடர்ந்து அந்த விஷயத்தை நாம் அதை நாம் சிறப்பாக தமிழகம் முழுவதும் அவர்கள் செய்யும் வண்ணம் நாம் அதற்கான ஒரு பணிகளை எல்லாம் நாம் ஆற்ற வேண்டும். ஏனென்றால் ஆசிரியர்கள் தங்களுடைய பணிகளை, தங்களுடைய கடமைகளை அவர் உணர்ந்து அவர்கள் அடுத்த நிலைக்கு தங்களுடைய பணிகளை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். அப்போதுதான் இந்த சமூகத்தினுடைய சமூகங்களுடைய வளமைக்கும் சிறப்புக்கும் அவர்கள் சிறந்த முறையிலே கொண்டாட்ட முடியும். அதற்காக ஆசிரியர் பெருமக்களும் தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்திலே தான் இந்த பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் முறையை தமிழகம் எங்கும் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நான் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.